ஒரு மாபெரும் மனிதர், ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம் மத்தியிலே, இந்த தலைமுறையின் மத்தியிலே வாழ்ந்து கடந்து சென்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமாக உண்டு. நான் மிகவும் மதிக்கும் மற்றும் மிகவும் பாராட்டும் ஒரு அற்புதமான ஒரு லீடர் அவர். அவரிடத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள நம்மால் முடியும். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது பல ஆண்டுகளாக எனக்கு அவரோடு நல்ல பழக்கம் உண்டு. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு முன்பதாக முதன் முதலாக காட் டிவியில் செய்திகளை வழங்க எனக்கு வாய்ப்பு வந்தபோது, வழங்க ஆரம்பித்த போது, 10:00 10:30 வரைக்கும் நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும், 2 நாள் ஆங்கிலத்திலும் 2 நாள் தமிழிலும் செய்திகளை வழங்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரு நாள் திடீர்னு 10:30 என் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒரு டெலிபோன் கால் வந்தது. எதிர்பாராத விதமா பார்த்தா டாக்டர் எஸ்ரா அவர்கள் போன் பண்ணுகிறார்கள். போன் பண்ணி அவருக்கே உரிய பாணியில் கொஞ்சம் வேடிக்கையாக பேசுவார் இல்லையா, நல்லா பேசுறீங்க, சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்டு தான், ஒன்றும் இல்லை உங்களை பாராட்டணும்னு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு பெரிய மனிதர். அந்த நேரத்தில் 10:30 இரவில் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி கேட்ட செய்தியை பற்றி பேசி அதை டிஸ்கஸ் பண்ணார். கொஞ்ச நேரம் பண்ணிட்டு மனதார பாராட்டினார். அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்னும் 1-2 தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. திடீர்னு ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி எதையா ஒன்று கேட்டுட்டு சொல்லுவார், நான் கேட்டுட்டு இருக்கிறேன், நைட்டில் கேட்பேன் நான் அப்படின்பாரு. அது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் எனக்கு ஊக்கமளிக்கிறதாகவும் இருந்தது. நல்ல பரந்த மனப்பான்மையுடையவர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அன்பு கூறக்கூடியவர், அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் சாட்சியை சொல்லிட்டாங்க. ஒரு சில நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்பது அவசியம். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு மரணம் நேரிட போகிறது என்பதை அறிந்து எழுதுகிற ஒரு பகுதி. ஆகவேதான் சொல்லுகிறார், நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்றார். இந்த உலகத்தை விட்டு போக போறேன் நான் அப்படிங்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்கிறார். மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையை பற்றி ஒரு மாபெரும் விமர்சனத்தை இங்கே வைக்கிறார். அவர்கிட்ட வாழ்க்கைனா என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அவருடைய உள்ளத்தில் இருந்த இந்த 3 காரியங்களை சொல்லியிருப்பார் என்று நம்புகிறேன். 1, வாழ்க்கை என்பது ஒரு வார்க்கப்படுகிற பான பலியை போன்றது. 2, அது ஒரு நல்ல போராட்டம். 3, அது ஒரு ஓட்டம். இது 3 காரியத்தையும் துரிதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1, பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறது என்றால் என்ன? அந்த காலத்தில் பலிகளை இட்டார்கள் அல்லவா, பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்பொழுது இந்த பலிகளுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. இந்த பலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக செய்த காரியங்களையும் பிரதிபலிக்கிறதா இருந்தது. இந்த பலிகளுக்கு நடுவே பான பலி என்று வார்க்கப்படுகிற, ஊற்றப்படுகிற ஒரு பான பலி அங்கே இருந்தது. ஊற்றுவார்கள், ஒரு பாத்திரத்தில் ஒரு பானத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக ஊற்றுவார்கள். ஊற்றுகிறதின் அர்த்தம் என்ன? இந்த அர்த்தம் என்னன்னா, எனக்காக நீர் உண்மையை கொடுத்து விட்டீர், எனக்காக உம்முடைய உயிரையே ஜீவனையே கொடுத்திருக்கிறீர், நான் என்னையே உமக்காக அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் எனக்குள்ள நீர் வைத்திருக்கிற அந்த அழைப்பை உணர்ந்து, நோக்கத்தை உணர்ந்து, உமக்காக வாழ்ந்து, என்னை இப்படியாய் நான் ஊற்றப்போகிறேன், உமக்காக நான் செலவிடப்பட நான் தீர்மானிக்கிறேன் என்று காண்பிப்பதுதான் அந்த வார்க்கப்படுகிற பான பலி. அது எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதை வாழ்க்கையில் நாம் பிறக்கும் போதே கர்த்தர் நமக்குள்ள சில காரியங்களை வைத்திருக்கிறார். நாம் ஒன்றுமே கொண்டு வராமல் பிறக்கிறோம் என்கிறது உண்மை அல்ல.
நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் திரும்புகிறேன்றது லிட்டரலா எடுக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம ஊர்ல தான் பிள்ளை பிறந்த உடனே சட்டையை தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு சட்டை மட்டும்தான் இல்லை, மீதியெல்லாம் இருக்குது. நாளைக்கு என்ன வரும்னு சொல்ல என்னவா வரும்னு சொல்ல முடியாது. பெரிய பிரசங்கியாரா வரலாம், பெரிய டாக்டரா வரலாம், இன்ஜினியரா வரலாம், டீச்சரா வரலாம், ஒரு பெரிய பிரசிடண்டா கூட வரலாம், என்னவா வேணா வரலாம். அப்பேற்பட்ட ஆற்றலும் திறமையும் ஒரு அழைப்பும் வாழ்க்கையின் ஒரு நோக்கம் எல்லாம் எல்லாவற்றோடும் தான் ஒரு குழந்தை பிறகு இந்த உலகத்தில். அப்ப ஒரு பாத்திரத்தில் ஒரு பானம் எப்படி நிரம்பி இருக்கிறதோ, அது எப்படி ஊற்றப்படுகிறதோ, அதுபோல நம்ம வந்து பிறக்கும் போது நமக்குள்ளாக சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் பவுலோபோஸ்ன்னு சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்தில் இருந்த போதே என்னை கர்த்தர் அப்போஸ்தல ஊழியத்துக்காக பிரித்தெடுத்து விட்டார் என்றார். அப்பவே மார்க் பண்ணிட்டார் என்னங்கிறார். அந்த நோக்கத்தை, அந்த நோக்கமே இந்த பானம் மாதிரி, பாத்திரத்தில் இருக்கிற நிரப்பப்பட்ட பானம் மாதிரி, ஒரு நோக்கம், ஒரு அழைப்பு, வாழ்க்கையின் ஒரு லட்சியம் எல்லாத்தையும் உள்ளத்தில் வச்சு பிறக்க செய்கிறார். பாருங்க, அவரை தெரியாம பல காலங்களாக கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்தவ சபைகளையும் ஊழியர்களையும் துன்புறுத்துகிறவராக மிகப்பெரிய பெர்சிக்யூட்டரா அவர் வாழ்ந்தார். ஆனா கடைசியில கண்டுபிடிச்சிட்டாரு, இல்ல இல்ல இதுக்காக கடவுள் என்ன அழைக்கல, இதுக்காக நான் பிறக்கல, இந்த கிறிஸ்துவ இந்த உலகம் முழுவதும் அறிவிக்கும்படியாக நான் பிறந்திருக்கிறேன், இதுக்காக என்ன தாயின் கற்பத்திலேயே அவர் குறித்து விட்டார் என்கிற ஒரு உணர்வு அவருக்கு வந்தது. கர்த்தருக்கே தன்னை அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணித்த அந்த நேரம் முதற்கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக செலவிடுகிறார். அதுக்கு முன்னால கூட கர்த்தர் அவரை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் பாருங்க. கிரேக்க கலாச்சாரத்தில் வளர்கிறார், யூதனாக இந்த பூமியில பிறக்கிறார், கிரேக்க மொழியை நன்றாக அறிந்திருக்கிறார், கிரேக்க கலாச்சாரத்தில் வளர்ந்திருக்கிறார், நல்ல வெல் ட்ரெயின்டு பர்சன், நல்ல பயிற்சி விக்கப்பட்டவர் ஊழியத்துக்கு என்று இதெல்லாம் இருந்தது அவருக்கு. யூத மார்க்கத்திலே அப்படியே ஊறி போனவர் அவர். அவரை எடுத்து கர்த்தர் அற்புதமாக பயன்படுத்தி புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட பாதியை அவர் எழுதும்படியாய் கர்த்தர் அங்கே அவர் அழைத்திருக்கிறார். இதெல்லாம் தெரியாம தான் அவரு சபையை துன்புறுத்துகிறவராயிருந்தார். தெரிந்த உடனே அதுக்கென்று தன்னை அர்ப்பணித்து முற்றிலுமாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அதற்கென்று அவர் செலவிடுகிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோங்கிற ஒரு அறிவு ரொம்ப அவசியம். பாருங்க, நாம் எதுக்காக பிறந்திருக்கிறோம், நம்முடைய அழைப்பு என்ன, நோக்கம் என்ன, கடவுள் நமக்காக வச்சிருக்கிற காரியம் என்ன, நான் எதுக்காக வாழணும், எதுக்காக பிறந்திருக்கிறோம், எப்படி வாழணும், என்ன செய்ய வேண்டும் என்கிற அறிவு ரொம்ப முக்கியம். நிறைய பேரு அந்த அறிவை அடையாமலேயே வாழ்ந்து முடிச்சு செத்தே போயிடுறாங்க. ஆனா டாக்டர் எஸ்ரா சர்கனும் அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தன்னுடைய அழைப்பை குறித்து ரொம்ப திட்டவட்டமாய் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்தே நமக்கு புரியுது. என்ன ஒரு தீவிரம் பாருங்க, சபைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று, ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம், தீவிரம், ஒரு பேஷன், ஒரு தீராத வாஞ்சை, ஒரு பெர்சிஸ்டன்ஸ் அதிலேயே அப்படியே இருக்கிறது. எல்லா இடையூறுகள் மத்தியிலையும், எல்லா தேவைகள் மத்தியிலையும், எல்லா சவால்கள் மத்தியிலையும் அதிலேயே உறுதியாய் நின்று காரியங்களை செய்து முடிப்பது அப்படிங்கிறது லேசான காரியம் இல்ல. அது என்னத்தை வெளிப்படுத்துகிறது, அந்த மனுஷனுக்கு உள்ளே தான் எதற்காக பிறந்திருக்கிறோம் கண்டுபிடித்து விட்டார் என்ற அர்த்தம். எதுக்காக நான் பிறந்திருக்கிறேன், கடவுள் என்னை எதுக்காக குறித்திருக்கிறார், எதுக்காக என்ன அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு அறிவு அவருக்குள்ள வந்து விட்டது. அந்த அறிவு அவரை ஆட்கொள்ளுகிறது, அதன் நிமித்தமாக அவர் வாழுகிறார், அதுதான் அவரை உந்தி தள்ளுகிறது, அதுதான் அவருக்கு வழிகாட்டியாக இருக்கிறது வாழ்நாள் முழுக்க. நம்ம எல்லாருமே அப்படிதான் வாழணும் பாருங்க. நிறைய பேர் வாழ்க்கை எதுக்குன்னு யோசிக்காம நம்ம பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போறோம், எதையோ ஒண்ணு செய்யறோம், அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, நிறைய பேர் படிச்சதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை தான் செய்யறாங்க, படிச்சது எதுவோ வேலை செய்யறது எதுவோ. நிறைய பேர் முக்காவாசி பேர் தாங்கள் செய்கிற வேலையில் ஒரு திருப்தியே இல்லாம இருக்கிறாங்க. ஏனென்றால் ஏதோ வாடகை கட்டணும், சாப்பிடணும், குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இருக்கிறாங்களே ஒழிய, நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன், நான் எதுக்காக வாழ வேண்டும், கடவுள் எனக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் என்பது அறியாமல் இருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு அமெரிக்க பிரசங்கியார் சொல்றாரு, the graveyard is the richest place on earth. கல்லறை தோட்டம் தான் இந்த உலகத்திலே மிகவும் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு இடம் என்றார். ஏன் அது ஐஸ்வர்யம் உள்ள இடமா,
நிறைய பேர் பெரிய லட்சியம் நோக்கத்தை உடையவர்களாய் பிறந்து கடவுள் அவர்களுக்காக பெரிய அழைப்பு நோக்கம் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஆனா இவர்கள் அதை அறிந்து கொள்ளாமலேயே அலட்சியம் செய்து வாழ்ந்து அப்படியே தங்கள் வாழ்நாளை கழித்து இறந்தும் போய் புதைக்கவும் பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆற்றல், திறமை, அழைப்பு, நோக்கம், லட்சியம் எல்லாம் அவர்களுடைய புதைக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு செஞ்சிருக்கலாம், ஒண்ணுமே செய்யாம மரித்து போகிறார்கள் என்கிறார். ஆனா அருமையான டாக்டர் எஸ்ரா சர்கனம் அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல, நேர்மா எதிரானவர். அவர் நிச்சயமாக தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் கத்தர் எதற்காக அவர் இந்த பூமியில வைத்திருக்கிறார் பெரிய அறிவு எல்லாம் உடையவராக இருந்ததுனால தான் எதற்குமே பயப்படல. பயப்படாம அவர் ஊழியத்தை செய்தார், வெற்றிகரமா இதை செய்தார். கத்தர் அவர் அழைத்தது மட்டும் இல்லாமல் ஒரு அபார ஆற்றலை கத்தர் அவர் கொடுத்திருந்தார். ரொம்ப திறமையான ஒரு மனுஷன், அபார ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தார். கத்தர் ஒரு மனுஷன் அழைக்கும் போது ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து அழைக்கலாம், ஐயோ ஒரு சின்ன ஊர்லேருந்து சின்ன பின்னணியிலிருந்து அழைக்கலாம், ஆனா ஒரு பெரிய வேலையை செய்யறதுக்குரிய பெரிய ஆற்றலை உள்ள வச்சிடுறார். பாத்திரத்தில் எப்படி பானம் இருக்குது அது போல லோட் பண்ணிடுறார், உள்ள நிரப்புகிறார். அதனால்தான் கடவுளுடைய அழைப்பு பெற்ற கடவுளுடைய அழைப்பு எப்பவுமே பாருங்க, இட் இஸ் காட் சைஸ்ட். அது கடவுள் எவ்வளவு பெரியவரோ அந்த அளவின்படி கொடுக்கப்படுகிறது அழைப்பு. நாம் எவ்வளவு பெரியவர்கள், நம்மால் என்ன முடியும், நமக்கு எவ்வளவு அறிவு இருக்குது, நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குது, நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்றது கூட கிடையாது. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா அவருடைய அழைப்பு நம்மையும் மிஞ்சி நம்மாலே முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு பெரியதா இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட மனிதர்கள் கடவுளையே முற்றுமாய் சார்ந்து கொள்ளுகிறார்கள், அவரே பற்றி கொள்ளுகிறார்கள், அவர் மேல பொருள் நம்பிக்கையை வைக்கிறார்கள். ஏன்னா அவர்கள்ட்ட ஒண்ணும் இல்ல, அவர்களால செய்ய முடியாது, அவர்கள்ட்ட அதுக்கு ஆதாரம் இல்ல, கையில பணம் இல்ல, கையில பெரிய காரியங்கள் ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார்கள். கடவுளை கெட்டிய பிடித்துக் கொள்ளுகிறார்கள், அவர் அறிந்து கொள்ளுகிறார்கள், அவரிடத்துல நேரத்தை செலவழிக்கிறார்கள். அதன் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா திறமையும் ஆற்றலையும் சக்தியையும் அவர் அருளுகிறார். அப்படிதான் ஒரு வேலை செய்து முடிக்கப்படுகிறது. இப்ப இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பான பலியாக நாம் வார்க்கப்படுகிறோம், வார்க்கப்படுறோம்னா ஊற்றுறோம். இந்த பாத்திரத்திலிருந்து பானம் ஊற்றப்படுகிறது கர்த்தருக்கு முன்பாக. அப்படி ஊற்றப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிற எல்லாம், நம்முடைய தாளந்து, திறமை, ஆற்றல், அழைப்பு எல்லாத்தையும் உணர்ந்தவளை வாழ்ந்து ஊற்றப்பட வேண்டும். எந்த அளவுக்கு ஊற்றப்படணும்னா கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றப்பட வேண்டும். ஒரு மனுஷன் மரிக்கிற நாள் ஒரு மாபெரும் ஒரு மகிமையான ஒரு நாள் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் முழு பானையும் காலி பண்ணியாச்சு, உள்ள கத்தர் வச்சிருந்ததெல்லாம், பாத்திரத்தில் கத்தர் கொட்டியிருந்ததெல்லாம், நிரப்பி இருந்ததெல்லாம் ஊற்றியாச்சு, கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றியாச்சு. இனிமே எதுவுமே இல்லை. கல்லறைக்கு போகும்போது வெறும் இந்த சரீரம் தான் போகணும், ஒழிய வேற எதுவும் போகக்கூடாது. கத்தரை நமக்கு எது, கத்தரை நமக்கு எதை எதுக்காக அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றி முடித்தோம் என்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் இவர் சொல்ல முடியுது, ஓட்டத்தை முடித்தேன்றார். முடிச்சமா என்னன்னு தெரியாம சாகல, முடித்தேன் சொல்லுகிறார் பவுல். நான் சொல்லுகிறேன், அருமையான தந்தை பேராயர் டாக்டர் எஸ்ரா சர்கனும் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருப்பார். தன்னுடைய அழைப்பை உணர்ந்து வாழ்ந்து கர்த்தரை அறிந்து வாழ்க்கையின் லட்சியத்தை உள்ளத்தில் வைத்து ஒன்றுமில்லாமல் ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். 10,000 சபைகளை ஆரம்பித்து ஒரு பெரிய சாதனையை செய்து முடித்திருக்கிறார். எல்லாம் வல்லமை கர்த்தருடையது, அறிவு, ஞானம், விவேகம் எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. கர்த்தர் கொடுத்ததை எல்லாம் இந்த பூமிக்கு வந்து மொத்தமா அதை ஊத்தி கடைசி சொட்டு வரைக்கும் ஊத்திட்டு போயிட்டார். பவுலப்போஸ்தலன் போலவே நான் பானபலியாக வார்க்கப்படுகிறேன் என்று சொன்ன பவுலை போலவே இவரும் வார்க்கப்பட்டு போயிட்டார். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். தனக்கு கர்த்தர் கொடுத்திருந்த அவ்வளத்தையும் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக செலவழித்து கர்த்தருக்காக வாழ்ந்து சென்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, நான் நல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் சொல்லுகிறார். வாழ்க்கையை ஒரு போராட்டம் என்று விவரித்து சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நான் கிறிஸ்தவ உலகத்திலே பிறந்து வளர்ந்தேன் பாருங்க. எங்கள் அப்பாவும் பிரசங்கியார் போராட்டம் போராட்டம் சொல்லி கேட்டிருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஒரு போராட்டம்னு ஏராளமான பேர் சாட்சி சொல்வதெல்லாம் கேட்டிருக்கிறேன். எனக்கும் மனதில் அது எப்படியோ பதிஞ்சிருச்சு.
வாழ்க்கைங்கிறது போராட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது விசேஷமா ஒரு பெரிய போராட்டம்னு. ஆனால் வேதத்தை வாசித்து கொஞ்சம் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது, இது போராட்டம் இல்ல, நல்ல போராட்டம். ஏன் இது நல்ல போராட்டம்? போராட்டத்துக்கும் நல்ல போராட்டத்துக்கும் வித்தியாசம் என்ன? இந்த நல்ல போராட்டம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களை ரொம்ப சுலபமாக நாம் சந்திப்போம். நல்ல போராட்டம்னா என்ன? ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்க, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது இந்தியா வின் பண்ணிச்சுன்னா அது நல்ல மேட்ச், தோத்துட்டா அவங்க அழுவணி ஆட்டம் ஆடுவாங்கன்றோம், அந்த அம்பையர் சரியில்லைன்றோம், சீதோஷன் என்ன சரியணும், எதையாவது ஒண்ணு சொல்லுவோம் ஒழிய அவனுங்க நல்லா விளையாடணும் வாயில வரவே நமக்கு வராது. நம்ம ஆளுங்க நல்லா விளையாடாம ஜெயிச்சுட்டா கூட ஆஹா என்ன பிரமாதமா விளையாண்டாங்கன்னு. நல்ல மேட்ச் இது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் இது. அப்ப நல்ல போராட்டம்னா என்ன? வெரி சிம்பிள், நாம ஜெயிக்கிறது தான் நல்ல போராட்டம். நாம ஜெயித்தா அது நல்ல போராட்டம். அப்ப பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன்னா போராட்டம் பயங்கரமா இருந்தது, போராட்டமெல்லாம் அடி ஓத இவருக்கு எதிர்ப்பு, எத்தனை முறை சிறைச்சாலைக்கு சென்றார், எவ்வளவு கப்பர் சேதம் கொண்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார், பல்வேறு எதிர்ப்புகளை அவர் சந்திக்க வேண்டியதா இருந்தது, ரொம்ப சவாலான ஒரு சூழ்நிலையில ஊழியம் செய்தார் பல்வேறு நாடுகளில் சென்று, ஆனால் செய்து முடித்து விட்டார். அது நல்ல போராட்டமாய் முடிந்து விட்டது. கடைசியில் வின் பண்ணது யாருன்னா அவர், முகமது அலி பாக்சிங் ஃபைட் பண்ண அந்த காலத்தில் அதை ஃபாலோ பண்ணுவேன் பாருங்க. அப்ப ஒரு டாக்குமெண்ட்ரி காமிச்சாங்க, அவர் எப்படி பயிற்சிக்கு அந்த போராட்டத்துக்கு முன்னாடி எப்படி பயிற்சி எடுக்கிறார், 4 மாசமா ஒரு மலைக்காடை வாங்கி போட்டுருக்காரு, மலையே வாங்கி போட்டு அதுல ஓடுறாரு, காலையில மைல் கணக்கில் ஓடுறது, அது ஓடுறதுக்குன்னு ஒரு 5-6 பேர் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு மாச சம்பளத்துல கூட ஓடுறதுக்கு. அவங்க நல்லா நல்லா வாட்ட சாட்டமா இருக்காங்க, எல்லாம் ரொம்ப வேகமா ஓடுறாங்க, இவரும் கூட ஓடுறாரு. ஓடிட்டு வந்து சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆளு, சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிங்ல ஃபைட் பண்றதுக்குன்னு சில நல்ல ஃபைட்டர்ஸ் வச்சிருக்காரு. அதுல ஃபைட் பண்றது ஒரு ஆள் தான் லாரி ஹோம்ஸ் என்றவர், பிற்காலத்தில் அவரே சாம்பியன் ஆனாரு. அப்பேற்பட்ட ஆளுகளை வச்சு சம்பளத்துக்கு வச்சு டெய்லி இது நடக்குது, டெய்லி ஓட்டம், நல்ல சாப்பாடு, உடற்பயிற்சி, அப்புறம் இந்த பாக்சிங் ரிங்ல ஏறி நல்ல நல்ல ஃபைட்டர்ஸ் ஃபைட் பண்றது. இப்படி பண்ணி 4 மாசம் ஃபைட் பண்ணி கடைசியில அவர் அந்த பந்தய பொருளை பெறுறதுக்காக அந்த பெரிய மேட்சுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப ஒரு ஒரு மேட்ச்ல ஜெயிக்கும் போது அது நல்ல மேட்சுங்கிறோம். அது போலதான் வாழ்க்கையில நாம ஜெயிக்கும்படியே கர்த்தர் நம்மளை உண்டாக்கிறார், நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறார், வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ் என்று பவுல் சொல்றார். என்ன மாதிரி ஆட்டிடியூட் பாருங்க. வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனை கிடையாது, போகாத சிறைச்சாலை கிடையாது, சந்திக்காத எதிர்ப்புகள் கிடையாது, அடி அடிச்சு நொறுக்கிட்டாங்க அவரை உடம்பெல்லாம், எத்தனை முறை அடிச்சிருக்கிறாங்க, ஆனா அவர் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் என்றார். ஏன்னா இவ்வளவு அடிச்ச பிறகு, இவ்வளவு சிறைச்சாலையில போட்ட பிறகு, இவ்வளவு தடை செஞ்ச பிறகு, இவர் போறதுக்கு முன்னாடியே இவரை புற்று கடிதம் போயிடும் சினகாக்ஸ்க்கெல்லாம், ஜபாலயங்களுக்கெல்லாம், இவரை உள்ள விடாதீங்க, இவரை விரட்டி அடிங்கன்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலை செய்தாரு, ஆனா சொல்றாரு நல்ல போராட்டம். ஏன்னா கடைசியில ஜெயித்து முடித்து விட்டார். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய தேவ மனுஷர் ஒரு முறை 92 வயசுல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க, 7000 பேர் கூடியிருக்கிறாங்க ஊழியர்கள் அந்த மீட்டிங்ல பிரசங்கம் பண்றாரு. சொல்றாரு தேவனால் வல்லமே பயன்படுத்தப்பட்டவர் அந்த காலத்துல, சொல்றாரு என்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டோரியமே கொள்ளாது, அவ்வளவு பேர் என்னை எதிர்த்தாங்க, என்னை எதிர்த்து நின்னாங்க, என்னை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சாங்க, ஆனால் ஒரு ஆள் கூட நான் செய்ய நினைத்ததை செய்ய என்ன தடை செய்ய முடியல. கர்த்தர் என்னை எதுக்காக குறிச்சாரோ, எதுக்காக அழைச்சாரோ அதை நான் செய்து முடித்து விட்டேன்னு வீல் சேர்ல உட்காந்துட்டு பேசுறாரு அவர். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்ன ஒரு உறுதி பாருங்க. எதுக்காக பிறந்தேன்னு நல்லா தெரிஞ்சிருக்குது எனக்கு, எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு தெரியுது, எதுக்காக வாழணும்னு தெரியப்போ வாழ்ந்து முடிச்சுட்டேன்றாரு. அப்புறம் தான் செத்தாரு அவர். நல்ல போராட்டம். நல்ல போராட்டம்னா என்ன? முடிவில் ஜெயம் நம்மளுது. அப்படின்னா நடுவில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு இல்லை, 1000 பிரச்சனைகள் வரலாம், ஆனால் கடைசியில் யார் வின் பண்றாங்கன்றதுதான். முகமது அலி ஃபைட் பண்ணும்போது 15 ரவுண்டு, இன்னைக்காக தான் ஹெவி வெயிட் மேட்ச்ல 15 ரவுண்டு, முதல் சில ரவுண்டு அடி வாங்குற மாதிரி வாங்கிக்குவார் அவரு. ஏன்னா வாங்கி அவனை டயர்ட் பண்ணி அவனை களைக்க செய்து அவன் ஓங்கி ஓங்கி குத்தி களைச்ச பிறகு கரெக்டாக கணக்கு போட்டு வச்சிருப்பார் எவ்வளவு இவன் தாங்குவான்னு, எவ்வளவு நேரம் ஸ்டாமினா இருக்குன்னு. அவனுக்கு டயர்டான உடனே ஒரே போட போட்டார்னா அவன் கேளு தானே எந்திரிக்க மாட்டான்.
அந்த மாதிரி அடிப்பாரு, ஜெயித்திருவாரு. முதல் சில ரவுண்டுகளை பார்க்கும்போது நினைப்பு கண்டிப்பா தோப்பாரு இவரு, கண்டிப்பா இந்த அடி வாங்குறாரு. அடிக்கவே அடிக்காம ஓடி ஓடி போய் தன்னை கையை ரெண்டு கையும் வச்சு மூடிக்கிட்டே இருப்பாரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஜெயித்துட்டு வருவாரு. அதுதான் நல்ல போராட்டம். தோக்குற மாதிரி இருக்கும், போராட்டமா இருக்கும் வாழ்க்கை, கஷ்டமா இருக்கும் சில நேரத்தில், பிரச்சனையா இருக்கும், ஆனால் அதுல ஜெயிக்கிறோம். நாம எல்லாம் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவர்கள். தோற்கவே முடியாது, தோல்வி நமக்கு இல்லை, ஜெயம் நம்முடையது, நாம் முற்றும் ஜெயம் கொண்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தோம்னா எல்லா போராட்டமும் பிகம்ஸ் எ நான் இஷ்யூ, ஒரு பிரச்சனையே இல்லைன்ற ஆயிடுது. இது ஒரு பிரச்சனையே இல்லை, இந்த போராட்டத்தையும் நான் மேற்கொள்ளுவேன். என கடவுள் என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அவர் நடத்துவார், கடைசியில் நான் தான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன்னு எழுதி வச்சிருக்குது இங்க. என்னுடைய வெற்றி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அப்படிங்கறது உள்ளத்துல பதிஞ்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட போராட்டத்தையும் தைரியமாய் நாம் சந்திப்போம், அதை வெல்லுவோம். நிச்சயமா முடிவே முடியாதுன்றது போல இருக்கும், வெற்றி நம்மை தேடி வரும். எப்படி வருதுன்னே தெரியாது, அது வரும் கண்டிப்பாக. வாழ்க்கை நல்ல போராட்டம். பவுல் என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க, பான பலியாக வார்க்கப்பட்டு போயிட்டேன், எல்லாம் கடைசி சொட்டு வரைக்கும் கத்தர் எனக்குள்ள வச்சதெல்லாம் கொட்டிட்டேன், எதுக்காக பிறந்தனோ அதுக்காக வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிறாரு. நல்ல போராட்டத்தை போராடுன்றாரு. என்ன கடைசியில ஜெயம் என்னுடையது, எவ்வளவு பேர் எடுத்தாலும் ஒன்னும் நடக்கல, உலகம் முழுது சுவிசேஷத்தை அறிவித்து முடித்து விட்டேன், பிரசங்கம் பண்ணாத இடமே கிடையாது, உலகம் முழுக்க சுவிசேஷத்தை பரப்பிட்டேங்கிறாரு. ஒரு சைக்கிள் கூட இல்லாத காலம் உலகம் முழுக்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண மனுஷன் அவர், எவரும் தடுத்து நிறுத்த முடியல, யாரும் அதை ஸ்டாப் பண்ண முடியல, செய்து முடித்து விட்டார். கடைசியா ஓட்டத்தை முடித்தேன் அப்படிங்கிறார். இது ஒரு ஓட்டம், ஓட்டம்னா ஸ்பிரிண்ட் கிடையாது, 100 மீட்டர் டேஷ் கிடையாது, அது 9:10 செகண்ட்ல முடிஞ்சிருது இல்லையா. ஓட்டம்ங்கிறது இது வந்து மாரத்தான் மாதிரி ரொம்ப லாங் ரன் இது. ஆகவே இதை ரொம்ப ஜாகிரதையா ஓடணும், இதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும், இதுக்கு பயங்கரமான ட்ரைனிங் எல்லாம் இருக்குது, இதுக்கு இது வேற விதமான ஒரு அப்ரோச் இது. ஏன்னா ரொம்ப நாள் தாக்கி பிடிக்கணும், ரொம்ப நாள் செய்யணும். நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து இன்னைக்கு 21 வயசுல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன், இன்னைக்கு 50 வருஷங்கள் ஆகுது பிரசங்கம், இந்த வருஷம் 50 வருஷங்கள் ஆகுது நான் பிரசங்கம் பண்ணி. டாக்டர் எஸ்ரா சர்க்ரம் அவர்கள் அதை காட்டிலும் அதிகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரசங்கம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். அப்ப வி ஹவ் எ லாங் வே டு கோ, ரொம்ப ரொம்ப காலம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. சும்மா இது வந்து திடுதிப்புன்னு ஓடி முடிக்கிறது கிடையாது, போய்கிட்டே இருக்கணும், வருஷ கணக்கில் இதை வாழ்ந்துகிட்டு இருக்கணும், இதை செய்து கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்துக்காக எப்படி நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க. அதை பற்றி சொல்லும் போது 2 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் 24 வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்துக்கு போராடுற எல்லாரும் இச்சையடக்கமா இருப்பார்களாம், தே ஹவ் கண்ட்ரோல் ஆஃப் தேர் டிசையர்ஸ், தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கா வைத்திருப்பார்கள். வாழ்க்கையை எப்படி வாழ வேணும்ங்கிறத என்ன அழகா சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல், இச்சையடக்கம்னு சொல்றாரு, கண்ட்ரோலிங் அவர் டிசையர்ஸ் அண்ட் அவர் பேஷன்ஸ், அதை பற்றி சொல்றாரு. ஏன்னா அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஓடுறவன் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கான், கரெக்டா சாப்பாடை சாப்பிடுறான், கரெக்டா எந்திரிக்கிறான், கரெக்டா ஓடுறான், கரெக்டா பயிற்சி எடுக்கிறான். முகமது அலியை பற்றி சொன்னது போல எவ்வளவு கடுமையான ஒரு பயிற்சி, எவ்வளவு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட வாழ்றாங்க. நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, நினைச்சதெல்லாம் சாப்பிட முடியாது, நினைச்சபடியெல்லாம் நடந்து கொள்ள முடியாது, இன்னைக்கு இப்ப ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு ரெஜிமெண்டட் லைஃப், ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்குது. ஏன் என்று சொன்னா ஜெயிக்கணும்னு சொல்லி ஓடுறாங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு கிரீடத்தை பெறதுக்கு அவன் அவ்வளவு பயிற்சி எடுக்கிறான். ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக அழைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பு பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாது படிக்கேன், சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். அருமையான தந்தை பேராயர் டாக்டர் எஸ்ரா சார்கனும் இதில் எல்லாத்திலையும் நம்முடைய முன் உதாரணமாக அவர் இருக்கிறார். கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறார் அவர். இங்க பவுல் சொல்வது போல ஒரு பெரிய டிசிப்ளின் வாழ்க்கையை வாழ்ந்து, நல்ல விதத்தில் அந்த வாழ்ந்து, எதிலையும் டைவெர்ட் ஆகாம, அப்படி இப்படி போகாம, இத்தனை வருஷம் ஊழியத்தில் தன்னை காத்து கொண்டு கரெக்டா போய் கரெக்டா அந்த கிரீடத்தை பெறும்படியாக தன்னை டிசிப்ளின் பண்ணி கொண்டு வாழ்ந்து அதை செய்து முடித்திருக்கிறார். ஊற்றப்பட்டு விட்டார், எல்லாத்தையும் எம்டி பண்ணிட்டார். தனக்குள்ள கர்த்தர் வச்சதெல்லாம் நல்ல போராட்டமா அமைஞ்சிருச்சு அவருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவர் எல்லா எதிர்ப்புகளையும் தாக்கு பிடிக்க முடிந்தது, எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடிந்தது, நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து வேலை செய்து கடைசியில் ஜெயிக்க முடிந்தது. என்ன நல்ல போராட்டம் என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார். அதனால தான் நம்பிக்கை இழக்கவே இல்லை, முடிச்சிட்டார் கரெக்டா. ஓட்டம்ன்றதை நல்லா புரிந்து வச்சுக்கிட்டார். இது சரியான ஓட்டம், இதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை முடிக்கிறதுக்கு தகுதியுள்ள நான் இருக்கணும்னு சொல்லி தன்னை டிசிப்ளின் பண்ணி கொண்டு வாழ்ந்தார். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கும் அது ரொம்ப பிரயோஜனமான அறிவுரைகளாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக நான் தந்தை பேராயர் டாக்டர் எஸ்ரா சர்க்கனும் அவர்களை காண்கிறேன். இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து காட்டி இருக்கிறார் என்பதை எண்ணும் போது ஒரு பெரிய வியப்பாக தான் இருக்கிறது. எல்லாருமே அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும், அப்படி வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், இந்தியா தேசத்திலே சுவிசேஷம் எங்கும் பரவும். ஏனென்றால் கர்த்தர் இப்படிப்பட்ட மனிதர்களை பயன்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.